ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டிஜி கம்பேடாஸ். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி இன்றைக்கி புதுசாக ஒரு இன்குளூபேட்டர் பந்தல் விட்டுருக்காங்க. நாலுமே மேல் பண்ணுறதுனா ஃப்ரெண்ட்ஸ் ஆடப்பட்டி தான் கைஸ். இந்த வேலை நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபீமேலுக்கும் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வச்சு பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வைக்க உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆடப்பட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே. நம்ம அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ஈவெண்ட் விட்டுருந்தாங்க. ஆமாம், நேற்று தான் விட்டுருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டு எம்பி ஃபைக்கு ஒரு இந்த ஸ்கின்னு நல்லா ஆகிச்சிருக்கு. இந்த ஸ்கின் இந்த ஒரு நல்ல பவரான ஸ்கின்னு ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒம்போடு ஸ்பின் அங்கேயே சொல்லிட்டாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஆன டைம்னு நான் காய் செலவு பண்ணி ஆகணும். நீங்கள் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது, லாஸ்ட்டு ஸ்பின்னெலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஒம்போடு மோட்ஸ் கிராஜுவேட் ஸ்பின் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ரீ ஸ்பின் பண்ணாலும் எத்தனைன்னு காத்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதோட சூப்பர் ஸ்பின் அப்படின்னு இருக்குல்ல, அது இந்த டாப் ட்ரீயில் என்னென்ன கிடைக்கிதுன்னு காத்துருக்காங்க காட்டியிருக்காங்க. டாப் ட்ரீல நான் சர்ஃப் போர்டு எமோட்டு அப்புறம் நான் எம்பி ஃபைவ் அந்த கன்று ஸ்கின்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடச்சிரும்ப்பா. மூணு ஸ்பின்ல நான் மூணுமே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த எமோட்டு அந்த குன்ஃபு எமோட் தெரியாதவன் ஃப்ரீ ஃபயரே விளாட மாட்டான் அதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த குன்ஃபு எமோட் எப்படி விட்ருக்காங்க, என்னென்ன ஒன்றுமோ எல்லா எல்லாத்தையும் விட்டாங்க. ஃப்ரீ ஈவெண்ட்டு எல்லாத்துலேயும் விட்ருக்காங்க. இந்த குன்ஃபு எமோட்டு ரிடீம் கோடு எல்லாத்துலேயும் விட்டாங்க. என்ன குன்ஃபு எமோட்டை ஓகே சர்ஃப் போர்ட் அதில் அது வந்து ஏற்கனவே ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. இப்போ ஸ்டோரில் வர இந்த சர்ஃப் போர்டு ஃப்ரீயாகவும் அதாவது ஃப்ரீ ஈவெண்ட்லேயும் விட்ருக்காங்க, ஃப்ரீயாகவும் விட்ருக்காங்க, எல்லாம் விட்ருக்காங்க, எல்லாத்துலேயும் விட்டாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த எம்பி ஃபைவ் நானும் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த எம்பி ஃபைவ் ஏற்கனவே ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஃபைவ் ஸ்கின் இருக்கனால நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனாலனா என்னென்னா அந்த கன்று ஸ்கின் எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மாக. ஓகே எம்பி ஃபைவ் ஆனால் நல்லானா காய்ஸ் இருக்குது, டபுள் டேமேஜு சிங்கிள் ரேஞ்சு வேறு லெவல் பவர் காய்ஸ். நீங்கள் இது நீங்கள் எடுக்கிறதுனால ஒத்தான கன்னாக காய்ஸ் இது, செம்மையான காய்ஸ் இருக்குண்ணா. ஏடபிள்யூஎம் சரி இதுவும் சரி நல்லா பவரானா இருக்குது. ஆனால் ரெண்டுத்துமே இந்த பவரான ஸ்கின் இருக்கனால நான் ரெண்டுமே எடுக்கலை காய்ஸ். உங்களுக்கே தெரியும் நினச்சும் நல்ல ஒரு பவரான ஸ்கின் வச்சுனா அதை எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சும்மா சும்மா டைமண்ட்ஸை நம்மளே காசை போட்டு டைமண்ட்ஸை வர வைக்கிறோம், எடுக்கிட்டே வரலாமா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக ஒரு ஸ்கின் வச்சு விளாண்டோமா அது ஸ்கின் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்குளூபேட்டர் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா நல்லா இல்லை காய்ஸ், ஒட்டா இல்லை அவ்வளோவா. ஓகே ஹூக்காங்க வச்சு வைப்பிறான்னு தெரியும், மண்டையெல்லாம் மறையெல்லாம் மறைக்கும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம ஆஹாக்கச்சே செக் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சில சமயம் இந்த பந்தல் இந்த பந்தல் ஆனால் அவ்வளோ பிடிக்கவே இல்லை காய்ஸ் எனக்கு. இந்த பந்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கலன்னா சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு கேப்னா காய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இல்லையே ஓட்டினா கேப்னா காய்ஸ் இந்த கேப்புக்கும் ஸ்கார்ஃபுக்கும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்புக்காகவே நீங்கள் கிட்டத்தட்ட எடுக்க ஒரு ப்ளூ பிரிண்டரவே நான் 400-500 டைமண்ட் செலவு பண்ணுறேன். செலவு பண்ணணும் ஒரு கேப்புக்காக நீங்கள் 400-500 டைமண்ட் செலவு பண்ணால் நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் சார், சத்தா கூட பாருங்கள், சொக்கா கூட பாருங்கள், பின்னாடி என்னமோ சுற்றுடு ஃப்ரெண்ட்ஸு. என்னை சுற்றுடு வந்து போன வருஷம் மே மந்த் இலத்தில் இப்படின்னா ஒரு பேக் விட்டுருந்தாங்க பின்னாடி சுற்றுற மாதிரி, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ரெஸ் வச்சுருந்த இந்த ட்ரெஸ் வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ பேக் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் பேக்கே தெரியாது அப்படியே நினைக்கிறேன். இந்த வச்சு கேம் ப்ளே போட்டிருப்பாங்க நிறைய பேர், போய் பார்த்துக்கோங்க. எப்போதுமே ஒரு பொருள் எடுத்திங்கன்னா அதை கேம் ப்ளே வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை போய் பார்த்துட்டு அப்புறமேட்டு அந்த பொருளை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்படினா பண்ணுவேன், ஒருத்தவங்க ஒரு கேம் ப்ளே போடுவாங்க அந்த பொருளை வச்சுட்டு, அது நல்லா இருக்கா இல்லையான கேம் ப்ளேலாம் தெரியும். அதனால் நீங்கள் கேம் ப்ளேயில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கோம். ஓகே இந்த இன்குளூபேட்டர் பந்தல் ஓகேண்ணா, அவ்வளோ வேறு லெவலாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்குளூபேட்டர் பந்தல் எனக்கு இந்த தொப்பினா ஃப்ரெண்ட்ஸ் நான் பிடிச்சிருக்கேன். இந்த உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னும் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே உங்களுக்கு வேணால் நீங்களே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. நான் இன்னும் சொல்லலை, நான் எனக்கு பிடிக்கல எல்லாம் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணால் எடுத்துக்கோங்க, எனக்கு வேணும்பா அப்படின்னு சொன்னிங்க இங்கே எடுத்துக்கோங்க, நான் அதுவும் சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே அந்த நான் சொன்னது ஒரு பேக் பேக்கு, அதை உங்கள்கிட்ட காமிச்சேறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் அந்த பேக்கு பாருங்கள், அதே மாதிரி இல்லை பாருங்கள், அதே மாதிரி இல்லை இந்த பேக்கு பாருங்கள், பின்னாடி பாருங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் உங்கள் டிஜே கேமிங் பேட்.